शरीरस्य गुणानां च दूरम अत्यंतम अंतरम शरीरम क्षण विध्वंसी कल्पांत स्थायिनो गुणाहान 91 வரைக்கும் பாத்துறோம் 92 ல இருந்து ஆரம்பிக்கணும் படிங்க படிக்கட்டுமா நானே படிக்கட்டுமா படிங்க சாந்தி துல்லியம் தபோ நாஸ்தி ந சந்தோஷாத் பரம் சுகம் ந திருஷ்ணாயாஹ பரோ வியாதி வியாதிஹி ந ச தர்மோ தயா சமஹ ச தபஹ சாந்தி துல்லியம் தபஹ நாஸ்தி தபஸ் ஒரு தவமானது சாந்திக்கு துல்லியமான ஒரு தவம் கிடையாது இருக்கிறதுக்குள்ள மேலோங்க இருக்கக்கூடிய தவம்னா நம்ம தியானம் அது இது எல்லாம் இல்ல சாந்திஹிங்கிறது வந்து மனோவிருத்தியினுடைய ஒரு அடக்குதல் அதை காட்டிலும் வேற ஒரு தவம் கிடையாது சந்தோஷாது பரம் சுகம் நாஸ்தி சுகம் சந்தோஷம் சுகம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு சந்தோஷம்ங்கிறத சாட்டிஸ்பாக்சன் எடுத்துட்டோம் சுகம்ங்கிறத இன்பம்னு எடுத்துக்கணும் நமக்கு திருப்தியை காட்டிலும் வேறு ஒரு இன்பம் கிடையாது இல்லையா சோ தேர் இஸ் நோ ஹாப்பினஸ் பியாண்ட் சாட்டிஸ்பாக்சன் எல்லாத்துலயும் நமக்கு ஒரு திருப்திங்கிறது வந்துருச்சுன்னா அதை காட்டிலும் வேற ஒரு சுகத்துக்கு நம்ம அலைய மாட்டோம் ந திருஷ்ணாயாக பரஹா வியாதிஹி திருஷ்ணா ஆசை காட்டிலும் வேறு ஒரு உயர்வான ஒரு ரோகம்ங்கிறது கிடையாது அதுவே போறோம் ஏன்னா அதுவே நம்மள எல்லா இடத்துலயும் அலைய விட்டுரும் அதனால கிருஷ்ணாயாக பரஹா வியாதிஹி நாஸ்தி இந்த பரஹாங்கிறது பார்த்தீங்கன்னா பரம் பரஹா இதெல்லாம் இதை காட்டிலும் அப்படின்னு ஐந்தாம் வேற்றுமையில வரும் சோ சந்தோஷாது பரம் கிருஷ்ணாயாக பரஹா அப்படின்னு ஃபிஃப்த் கேஸ்ல வருது அதே சாந்தி துல்லியம்னு எடுத்துட்டோம்னா அது திருத்தியா சமாசம் சாந்தியா துல்லியம் சாந்தி துல்லியம் நச்ச தர்மஹா தயா சமஹா அதே மாதிரி இங்கேயும் தயையா சமஹா தயா சமஹா தயவு ஒரு இரக்கம் இரக்க குணத்தை காட்டிலும் வேறு ஒரு தர்மம் கிடையாது இரக்க குணத்துக்கு ஒப்ப ஒரு தர்மம் கிடையாது சோ தயா சமஹா தர்மஹா நச்ச சாந்தி துல்லியம் தபோ நாஸ்தி ந சந்தோஷாத் பரம் சுகம் ந திருஷ்ணாயாஹ பரோ வியாதிஹி ந ச தர்மோ தயா சமஹா அடுத்து शोकस्थान सहस्राणि भयस्थान शतानि च दिवसे दिवसे मूढमाविशन्ति न पंडितम् मूढम् दिवसे दिवसे आविशन्ति ஒரு மூடனை புத்திசாலி இல்லாதவன் புத்தி அற்றவனை தினமும் தினமும் பல சோகத்துக்கு இடமானது உள்ள நுழையும் ஆவிஷத்தினா அவனுக்கு வந்து ஒரு ஆட்கொள்ளுகிறது ஒரு மூடனை வந்து தேடி வரும் சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா கூட ஐயோ இது இல்லையே இன்னைக்கு கார்த்தால எழுந்துக்கவே இல்லையே சரியா இன்னைக்கு தூங்கவே இல்லையே அப்படின்னு மட்டும் ஒரு சோகத்துக்கு வந்து 1000 இடங்கள் வந்து ஒரு மூடனுக்கு இருக்கும் பண்டித இந்த இடத்துல மூடன் பண்டித்தன்னுங்கிறது ஒரு சாதாரண அஜ்ஞானிக்கும் ஒரு ஞானிக்கும் உண்டான வித்தியாசத்தை சொல்ற நம்ம ரெகுலரா வந்து ஒரு இன்டெலிஜென்ட் இன்டெலிஜென்ஸ் இல்லாத ஒரு பர்சனோ இல்லைன்னா ஒரு தேர்ச்சி பெற்றவன் படிச்சவன் அந்த மாதிரி கிடையாது சோ சோகஸ்தானானி ஏன்னா படிச்சவாளுக்கும் இந்த மாதிரி சோகஸ்தானம்ங்கிறது இருக்கு பயஸ்தானம்ங்கிறது இருக்கு அதனால அங்க பண்டிதன்னுங்கிறவனை வந்து ஞானின்னு எடுத்துக்கணும் மூடன்னுங்கிறவன மோகத்தினால ஆவிஷ்காரம் சோ ஞான ஞானத்தினால ஞானம் மூடப்பட்டு அஜ்ஞானத்தினால மூடப்பட்டவன சொல்றோம் மூடஹான்னு சோகஸ்தான சஹசிராணி 1000 இடங்கள் இருக்கின்றன துக்கத்திற்கு நூற்று கணக்கான பயம் இடம் இருக்கு ஒரு மூடனுக்கு திவசே திவசே ஒவ்வொரு நாளும் யோசிச்சுட்டே இருக்கும் அவன் கருத்துல எழுந்ததுல இருந்து நமக்கு வந்து துக்கமும் பயமும் வந்துட்டே இருக்கு மாறி மாறி எதையோ ஒண்ணுத்துல ஒண்ணும் இல்லைன்னா ஐயோ கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையேன்னு வேற வருத்தப்படுவோம் திவசே திவசே மூடம் ஆவிஷந்தி பண்டிதம் ஒரு பண்டிதனை இந்த மாதிரி ஒரு துக்கமோ பயமோ வந்து சேருவதில்லை சோகஸ்தான சஹசிராணி பயஸ்தான சதானிச்ச திவசே திவசே மூடம் ஆவிஷந்தி ந பண்டிதம் ஸ்ருதிஸ்து வேதோ விஜ்ஞேயோ தர்மசாஸ்திரம் து வை ஸ்மிருதி தே சவர் सर्वार्थेषु सर्वार्थेषु
सर्वातेष्वमी मांस्ये ताभ्याम धर्मो ही निर्भव निर्भव श्रुति ही तो वेदः विज्ञेयः फर्स्ट सेंटेंस श्रुति ही श्रुति ही इंग्र पेरानदे वेदत्ते कुरिकिरदे வேதத்தை தான் நம்ம வந்து ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம்னு சொல்றோம். அந்த இடத்துல வந்து ஸ்மிருதி ஸ்மிருதினா என்ன அப்படின்னு டெபினிஷன் கொடுக்கிறார். ஸ்ருதிங்கிறது வேதம், ஸ்ருதி என்பது வேதமானது அறியப்படுகிறது. தர்மசாஸ்திரம் தூ தர்மசாஸ்திரமோ என்றால் வெரஸ் தர்மசாஸ்திரம் என்ன ஸ்மிருதி ஸ்மிருதி என்று விக்னேயா என்று கூறப்படுகிறது. தர்மசாஸ்திரம் தூ ஸ்மிருதி இதி விக்னேயம்னு வரணும் சரியா. சோ தர்மசாஸ்திரம் ஸ்மிருதி விஜ்ஞேயம் ஸ்மிருதி என்று அறியப்படுகிறது. ஏன்னா தர்மசாஸ்திரத்துக்கு அது அட்ஜெக்டிவா வருது. தே இந்த இடத்துல தேங்கிறது சா தே தாகாவும் வரலாம் தம் தத் தே தானியும் வரலாம். ஸ்ருதிங்கிறது ஸ்ரீலிங்கத்துல இருக்கு, தர்மசாஸ்திரம்ங்கிறது நபுன்சகலிங்கத்துல இருக்கு, ரெண்டுத்துக்குமே நமக்கு த்விவச்சனம் தே தான். அதனால ஸ்ருதி தர்மசாஸ்திரே தே சர்வ அர்த்தேஷு அமீமாம்சே மீமாம்சாங்கிறது நம்ம வந்து அனலைஸ் பண்றதுக்கு தான் வந்து மீமாம்சான்னு பேரு. அமீமாம்சேனா விசாரிக்கப்படக்கூடாதுன்னு எந்த விதத்திலையும் எந்த ஒரு அர்த்தத்திலையும் சர்வ அர்த்தேஷு எல்லா பொருள்களிலும் அதை விசாரிக்க கூடாத இரண்டு வஸ்துக்கள் எது ஸ்ருதி வேதம் அண்ட் தர்மசாஸ்திரம் அல்லது ஸ்மிருதி. இவை இரண்டுமே எந்த ஒரு கட்டாயத்திலையும் நம்ம வந்து ஏன் இப்படி போட்டிருக்கு ஏன் அப்படி போட்டிருக்கு இது இப்படி இருந்திருக்கலாமோ அது அப்படி இருந்திருக்கலாமோன்னு நம்ம வந்து விசாரிக்க கூடாத ரெண்டு விஷயங்கள். ஏன்னா தாப்யாம் அவைகளினால்தான் திருத்தியா தாப்யாம் தர்மஹாஹி நிர்பபௌ பபௌங்கிறது பாதாத்துனுடைய லிட்லக்காரம் பாதி பாதக பாந்தி அப்படின்னு பிரகாசத்தோட இருக்கிறதுங்கிறதுக்கு பாதி அதனுடைய லிட்லகாரம் சோ நிர்பபௌ அப்படின்னா தர்மமானது விளங்குகிறது பிரகாசமாக இருக்கிறது. எதனால பிரகாசமாக இருக்கிறது ஸ்ருதியும் ஸ்மிருதியையும் நம்ம வந்து எந்த ஒரு விசாரிப்பும் இல்லாமல் அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா தர்மங்கிறது தானா எல்லாத்து காட்டிலும் பிரகாசமாக இருக்கிறது. சோ ஸ்ருதிஸ்து வேதஹா விக்னேயஹ வேதா இப்படி ஸ்ருதி ஹீது வேதா விஜ்ஞேயா ஸ்மிருதி ஹீது தர்மசாஸ்திரம் விஜ்ஞேயம் அன்மயம் அப்படி வரணும். சோ ஸ்ருதி என்பது என்னவென்றால் வேதம் என்று அறிந்து கொள். ஸ்மிருதி ஹீது ஸ்மிருதியோ என்றால் தர்மசாஸ்திரம் இது விஜ்ஞேயம் தர்மசாஸ்திரம் தான் ஸ்மிருதி என்று தெரிய அறியப்பட வேண்டும். தே அவ்விரண்டும் சர்வார்த்தேஷு அமீமாம்சே தாப்யாம் தர்மோ ஹி நிர்பபோ சரியா. சோதனை பண்ண கூடாது. ஆமா அமீமாம்சியே அப்படிங்கிறார் அதை போட்டு குடைய கூடாதுன்னு அர்த்தம். அதுல இருக்கிற விஷயத்த நம்பிக்கையோட இருக்கணும் ஸ்ரத்தாவான் ஸ்ரத்தையோட அதுல இருக்கணும் அது சொல்றத நம்பணும். அத வந்து ரொம்ப இது பண்ண கூடாது விசாரிக்க கூடாது. நமக்கு வேணா அதனுடைய தனித்தன்மை புரியலன்னு இருக்கலாம். அது வந்து ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் இருக்கு வீட் அந்த ஒரு காலகட்டத்துக்காக பண்ணப்பட்டதோ இல்ல எதுக்கா இருந்தாலுமே ஆனா இன்னைக்கு நமக்கு வந்து அது ஒத்து வருதா ஒத்து வரலையா இத பண் அப்படிங்கறது வேணா பாக்கலாமே தவிர அந்த கண்ணோட்டத்துல வேணா பாக்கலாமே தவிர அது சொல்லிருக்கிறது தப்புங்கிற ஒரு ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சுன்னா கஷ்டம். அதனால தர்மம் போயிடும். அதுதான் எந்த ஆட்டிடியூடோட அதை பாக்கணுங்கிறதுக்கு சொல்றேன். நமக்கு புரியல நமக்கு அந்த கல்ல காலகட்டம் புரியல அந்த எந்த ஒரு கட்டுக்கோப்புல அது வந்ததுங்கிறது நமக்கு புரியல இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் இயர்ஸ் டிகேட்ஸ் லேட்டர்ல பபௌங்கிறது ஷைனிங் நிர்பபௌன்னா நிஷேஷேன எல்லா விதத்திலும் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். சோ நிர்கதா அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லாமல் இருப்பதுன்னு சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல நிஷேஷேன அதே அந்த விங்கிற உபசர்க்கத்துக்கும் இதே ப்ராப்ளம். இப்ப விங்கிறச்ச விகதம்ங்கிற அர்த்தமும் யூஸ் பண்ணிக்கலாம் விசேஷேனங்கிற அர்த்தத்திலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஸ்ருதி ஸ்மிருத்யுதிதம் தர்ம மனுதிஷ்டன் ஹி மாணவஹ இஹ கீர்த்திமவாப்னோதி ப்ரேத்ய சான் உத்தமம் சுகம். ஸ்ருதி ஸ்மிருதி உதிதம் தர்மம் அனுதிஷ்டன் மாணவஹ
இஹ கீர்த்திம் அவாப்னோதி பிரேத்யச்ச அனுத்தமம் சுகம். சோ ஸ்ருதியிலையும் ஸ்மிருதியிலையும் உதிதம் உக்தம் கூறப்பட்டிருக்கும் தர்மம், தர்மத்தை அனுதிஷ்டன்னு அனுசரணை பண்ணிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒரு மாணவகா மனுஷியன் இஹ இஹங்கிறச்ச இந்த உலகத்தில் இந்த பூலோகத்தில் கீர்த்திம வாப்னோத்தி ஒரு பெரிய புகழை அடைகிறான். பிரேத்திய பிரேத்திய மரணம் அடைந்த பிறகு அனுத்தமம் சுகம் அனுத்தமம் ஒரு பெரிய சுகத்தை அடைகிறான். இதை காட்டிலும் வேறு உத்தமமான வஸ்து கிடையாது, அப்படிப்பட்ட சுகத்தை அனுபவிக்கிறான். எஸ்மாத்து உத்தமம் கிஞ்சித்து ந வித்தியதே தது அனுத்தமம். அதனால என்ன இல்லைன்னா அனுத்தமம்ங்கிறது உத்தமம் இல்லாத ஒரு சுகத்தை அடைகிறான்ங்கிற மாதிரி ஆயிடும். அப்படி எடுத்துக்கூடாது. நான் உத்தமம் அனுத்தமம்னு இல்ல, நான் உத்தமம் எஸ்ய எதற்கு ஒரு எதை காட்டிலும் ஒரு உசுப்பியான ஒரு வஸ்து கிடையாதோ, ஒரு இன்பம் கிடையாதோ, அப்பேற்பட்ட ஒரு இன்பத்தை அடைகிறான் பிரேத்திய. ஏன்னா தர்மம் ஒண்டிதானே அவனுக்கு வந்து கடைசி காலத்துல வரும் அப்படிங்கிறார். என்ன சமாசம் சொன்னேன் சொல்லு. பகுபிரீகியா எடுத்துக்கணும். நான் உத்தமம் எஸ்ய எதற்கு உத்தமமான வஸ்து கிடையாதோ எதை காட்டிலும் உத்தமம் எஸ்மாத் அப்படின்னு போடலாம். ஸ்ருதி ஸ்மிருதி உதிதம் தர்மம், ஸ்ருதியினாலையும் ஸ்மிருதியினாலையும் கூறப்பட்ட தர்மத்தை அனுதிஷ்டன்னு அனுசரணை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவகா மனுஷியன் இஹ இந்த உலகத்தில் கீர்த்தி மவாப்னோதி புகழை அடைகிறான். பிரேத்திய வேறு உலகத்தில் ஆர் மரணம் அடைந்த பிறகு அனுத்தமம் சுகம் அவாப்னோதி. இதை காட்டிலும் வசத்தியா இல்லாமல் இருக்கக்கூடிய அதாவது இந்த அல்டிமேட் சுகம் சுப்ரீம் சுகத்தை அவன் வந்து அடையிறான். இது வந்து அவ சொல்றது ஸ்வர்கம் அந்த மாதிரியா இல்ல? ஸ்வர்கம் தான் இங்க. இது வந்து ஏன்னா தர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம்னா ஸ்ருதியில இருக்கிறதும் ஸ்மிருதியில இருக்கிறதும் சொன்னோம்னா நம்ம வந்து ஐகிக சுகத்தையும் ஆமுஷ்மிக சுகத்தையும் தான் சொல்றான். அந்த ஸ்வர்க்கத்தை அடைகிறான் அப்படிங்கிறது தான். அந்த ஸ்வர்க்கத்தை காட்டிலும் ஒரு பெரிய வந்து மோட்சத்தை அடைகிறான்ங்கிறது வேதாந்தத்தை ஃபாலோ பண்றதுதான் உங்களுக்கு வந்து மோட்சத்தை அடைய முடியும். ஸ்ருதியையும் ஸ்மிருதியையும் ஃபாலோ பண்ணிட்டு கர்மாக்களையே பண்ணிட்டு இருந்தா கர்மாக்கள்னால அடையக்கூடிய மோட்சம்ங்கிறது அது வேற பார்த்து அதுல இருக்கக்கூடிய பிலீஃப் வேணா எடுத்துக்கலாம். சோ கர்மகாண்டி கர்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருவனுக்கு வேணா அதனுடைய அல்டிமேட் கோலா இருக்கக்கூடிய ஒரு இன்பத்தை அடைகிறான் அப்படின்னு எடுத்துக்கணும். அது அவளை பொறுத்தவரையில் ஸ்வர்கம். ஷட் தோஷாக புருஷேனேக ஹாதவ்யாக நினைக்கிறேன். பூதிமிச்சதா நித்ரா தந்திரா பயம் குரோத ஆலசியம் தீர்க சூத்ரதா. குரோதமா இல்ல குரோததானா? குரோதா அது விசர்க்க லோபமா இருக்கு. குரோதஹ ஆலசியம் தீர்க்க சூத்ரதா. அதே அந்த ஹாதவ்யா மாதிரியே ஹாதவ்யாஹாங்கிற விசர்க்கம் எப்படி லோபமா இருக்கோ அதே மாதிரி இங்கேயும். ஷட் தோஷாக புருஷேன இஹ இந்த உலகத்தில் பூதிம் இச்சதா ஒரு பெரிய செல்வத்தை அடையணும்னு ஆசைப்படுகிறவன். பூத்தின நன்மை, நன்மையை ஆசைப்படுகின்ற ஒருவன் ஒரு புருஷனால் ஷட் தோஷாக ஆறு விதமான தோஷங்கள் ஹாதவ்யாக விடப்பட வேண்டியவை தெத்தவியாக என்னது? நித்ரா தூக்கம், தந்திரா தந்திராக்கும் ஆலசியத்துக்கும் வித்தியாசம் பார்க்கணும். ஐ திங்க் இந்த தந்திராங்கிறது வந்து இட் இஸ் இன்பிட்வீன் நித்ரா அண்ட் ஆலசியம். சி நித்ராங்கிறது நிஜமாவே தூக்கம், ஆலசியம்ங்கிறது ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்டோட ஒரு லேசியா இருக்கிற ஒரு தன்மை. இது வந்து ஒரு தூக்கம் கலந்த ஒரு லேசினஸும் இருக்கு, ஒரு ஸ்லக்கிஷா இருக்கக்கூடிய ஒரு பிஹேவியர் அது தந்திரா. அது ஈஷன் நித்ராயம்னு ஒரு இடத்துல நீங்க சொன்ன மாதிரி போட்டிருக்கு. ஆஹா, வாச்சஸ்பத்தியத்துல நம்பர் ஒன்ல ஸ்லக்கிஷா இருக்கிற மாதிரி. ஆமா, ஸ்லக்கிஷ்னஸ் தான் அது. நித்ரா போட்டிருக்கு, ஆலசியம் போட்டிருக்கு, ஈஷன் நித்ராயம் கொஞ்சம் தூக்கம் இருக்கிற மாதிரி, அந்த அரகோர தூக்கத்துல எழுந்து ஒரு மாதிரி தூக்க கலக்கத்துல பண்றது இருக்கு அப்படின்னு எடுத்துப்போம். பாதி பேர் நம்ம அப்படிதான் நடந்துட்டு இருக்கோம். ஐ திங்க் அது ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட் நித்ரா. இப்ப நித்ரானா நேரா நல்ல சுஷுப்தி அந்த மாதிரி. எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கிறது.
இது இல்ல இது வெச்ச உடனே ஒரு மாதிரி யார குறையா தூங்கிட்டே இருக்கிறதா அதுதான் அந்த ஸ்லக்கிஷ்னஸ் சந்திராங்கிறது அது எனக்கு நல்லா புரியுது பயம் ஒரு ஃபியர் ஆஃப் எனி திங் எதை காட்டாலும் ஐயோ அதை பண்ணணுமே அது பயம் எனக்கு அப்படின்னா யூ வில் நெவர் ப்ராக்ரஸ் இன் லைஃப் அப்புறம் குரோதா ஒரு கோபம் எதுக்கிறதாலும் ஒரு கோபம் ஆலசியம் இது என்ன பண்ணணுமா என்ன அப்படின்னு ஒரு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது லேசியா இந்த தீர்க சூத்திரதாங்கிறது எதையுமே வந்து எப்ப பார்த்தாலும் பிளானிங் பண்ணிட்டே இருக்கிறது இந்த பிளானிங் ஸ்டேஜ்லயே காரியம் பண்றது இருக்கு பாருங்க அதுக்கு தீர்க சூத்திரதா பாஸ் பண்ண இந்த வரேன் சார் நித்ரா தந்திரா பயம் குரோதா ஆலசியம் தீர்க சூத்திரதாங்கிறது ஒன்லி பிளானிங் நோ எக்ஸிக்யூஷன் சோ இந்த ஆறு தோஷங்களை எந்த ஒரு புருஷன் வந்து ஒரு மேன்மையை ஆசைப்படுகிறானோ அந்த புருஷனால் இந்த ஆறு தோஷங்களானது இவ்வுலகத்தில் விடப்பட வேண்டியவை சஜீவதி குணா யஸ்ய தர்மோ யஸ்ய ச ஜீவதி குணதர்ம விஹீனஸ்ய ஜீவனம் நிஷ்பிரயோஜனம் குணாஹ தர்மஹ யஸ்ய ஜீவதி இருங்கோ ச ஜீவதி குணாஹ யஸ்ய தர்மஹ யஸ்ய ச ஜீவதி இது வந்து எவ்வளவு ஜீவதி இருக்கு இந்த இடத்துல மாத்திக்கணும் சோ யஸ்ய குணாஹ சந்தி யஸ்ய ச தர்மஹ ஜீவதி சஹ ஏவ ஜீவதி அன்மயம் அப்படி சோ எவனிடத்தில் குணங்கள் இருக்கின்றனவோ யஸ்ய குணாஹ சந்தி அப்புறம் எஸ்ய எவனுக்கும் தர்மமானது ஜீவிச்சுன்னு இருக்கோ யாரிடத்தில் தர்மமானது உயிருடன் இருக்கிறதோ அதர்மத்தையே ஃபாலோ பண்ணிட்டு தர்மத்தை சாகடிக்காம தர்மத்துக்கு வந்து உயிர் கொடுத்துட்டே எவன் ஒருத்தன் இருக்கானோ சஹ ஏவ ஜீவதி அப்படின்னா அவனுடைய லைஃப் தான் ஒரு உபயுக்தமான லைஃப் அவன்தான் உயிரோட இருக்கான்னா மூச்சு விட்டு இருக்கானே உயிரோட இருக்கான்னு சொல்லுவோம் அந்த இடத்துல வந்து லக்ஷணான்னு சொல்லுவாங்க அதாவது இத் டைரக்ட் மீனிங் வாட் இட் மீன்ஸ் இஸ் வெறும் அவன் உயிரோட இருக்காங்கிற அர்த்தம் இல்ல அந்த இடத்துல வந்து அவன் அவனுடைய ஒரு ஜீவனம் சப்ரயோஜனமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் குண தர்ம விஹீனஸ்ய ஜீவனம் நிஷ்பிரயோஜனம் அப்போ ஆப்போசிட் எவனுடைய ஒரு ஜீவனத்துல குணமும் தர்மமும் இல்லையோ அப்பேற்பட்டவனுடைய ஜீவனம் உயிர் லைஃப் நிஷ்பிரயோஜனம் பிரயோஜனமற்றது சரியா சஜீவதி குணாயஸ்ய தர்மோயஸ்ய ச ஜீவதி குண தர்ம விஹீனஸ்ய ஜீவனம் நிஷ்பிரயோஜனம் சத்யம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயான் ப்ரூயாத் சத்யம் அப்ரியம் பிரியம் ச நானுதம் ப்ரூயாத் ஏஷ தர்ம தர்ம சநாதனஹ இது ஏஷ தர்ம சநாதஹ சத்யம் ப்ரூயாத் சத்தியத்தையே பேச வேண்டும் பிரியம் ப்ரூயாத் பிரியத்தை பேச வேண்டும் ந ப்ரூயாத் சத்யம் அப்ரியம் அப்ரியம் சத்யம் ந ப்ரூயாத் பிரியம் இல்லாத ஒரு உண்மையை பேசக்கூடாது அதே பிரியமாக இருக்கும் அன்றுதம் ரிதம்ன சத்தியம் அன்றுதம்ங்கிறச்சு பொய் சோ பிரியமான ஒரு பொய்யையும் சொல்லக்கூடாது ந ப்ரூயாத் ஏஷ தர்ம சனாதனஹ இதுல என்ன புரியுது பிரியம் சத்தியம் ஏவ ப்ரூயாத் அப்படிங்கிறது இட் ஃபாலோஸ் வெரி வெரி டஃப் அண்ணா இது ரொம்ப டஃப் பிரியம் பிரியம் பேசுறதுங்கிறது நெக்ஸ்ட் ஒன் போறேன் எல்லாருக்கும் தெரியும் ஆமா சத்யேன தாரியதே பிருத்வி சத்யேன தபதே ரவி சத்யேன வாயவோ வாந்தி சர்வம் சத்யே பிரதிதிஷ்டம் பிரதிஷ்டிதம் பிரதிஷ்டிதம் நிலை பெற்று இருக்கிறது எல்லாமே சத்தியத்தில் தான் நிலை பெற்று இருக்கிறது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ஓடிட்டு இருக்கு சத்தியேன பிருத்திவி தாரியதே சத்தியம்ங்கிறது இதுல வந்து ரெண்டு மூணு ஒண்ணு வந்து என்னன்னா சத்தியம் தபஹா சௌச்சம் தயா அப்படின்னு நான்கு கால்கள் தர்மத்திற்கு சத்தியம்ங்கிறது உண்மையை பேசுவது தபஹாங்கிறச்சே தவம் இது தயாங்கிறது இரக்க குணம் சௌச்சம்ங்கிறது ஒரு தூய்மை இந்த நான்கு குணங்கள் தான் உங்களுக்கு தர்மத்தினுடைய நாலு கால்கள் அதுல வந்து முதல் கால் வந்து தபஹாங்கிறது ஒரு பொறாமையினால போயிடுது ஸ்மயேன தபஹா நஷ்டஹா ஏன் ஒவ்வொரு யுகம் ஆகிறச்சே நமக்கு இன்னைக்கு வந்து கலியுகத்துல தர்மம் வந்து ஒரே காலில் நின்று இருக்கான் ஒவ்வொரு யுகம் பாஸ் ஆகிறச்சே ஒவ்வொரு கால் நொடிச்சு போயிடுதான் அதுக்கு அப்படின்னா தபஸ் போச்சு சௌச்சம்ங்கிறது போச்சு
அதுக்கப்புறம் தயாங்கிறது போயிடுத்து. இன்னைக்கு வந்து சத்தியம்ங்கிற ஒரே ஒரு காலில் தான் நின்றுட்டு இருக்கு, ட்ரை பண்ணிட்டு இருக்கு தர்மம். அதனால இங்க சத்தியேன தாரியதே பிருத்திவி, அந்த சத்தியம்ங்கிற ஒரு விஷயத்தினாலதான் இந்த பூமி இன்னும் சுத்தின் இருக்கு. யாரோ நாலு பேர் உண்மைய பேசுறதுனாலதான் சத்தியேன பிறவிகி தபதே. இது ரொம்ப சாதாரணமான ஒரு அர்த்தம் நான் சொல்றது. சத்தியத்தினாலதான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இந்த சூரியன் வந்து தாபத்தை கொடுக்கிறான். சத்தியேன வாயவாக வாந்தி சர்வம் சத்தியே பிரதிஷ்டிதம். வாயுக்கள் எல்லாமே வீசுகின்றது, சப்த வாயுக்கள், ஏழு மருத்துக்கள்னு பேரு. அந்த ஏழு மருத்தும் வந்து இந்த சத்தியத்தினாலதான் வந்து வீசுகின்றன. சர்வம் எல்லாமே சத்தியே பிரதிஷ்டிதம். சத்தியம்ங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் என்னன்னா பிரம்மன்னு பேரு. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா சொல்றோமோ இல்லையோ, சோ அந்த பிரம்மஸ்வரூபம் தான் எல்லாத்திலையும் ஒரு அந்தர்யாமியா இருந்துண்டு, சாட்சி பூதமா இருந்துண்டு எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறது. அந்த சத்தியத்துலதான் எல்லாமே நிலை பெற்று இருக்கிறது அப்படின்னா அந்த பிரம்மஸ்வரூபத்துலதான் சர்வம் பிரதிஷ்டிதம். சோ சத்தியேன பிருத்திவி தாரியதே, இந்த பிருத்திவி வந்து தரிக்கப்பட்டு அது வந்து சுத்தின் இருக்குன்னா சத்தியத்தினால அப்படின்னா அந்த பிரம்மஸ்வரூபத்தினால. ரவிஹி சூரியா, ஏன்னா நம்ம இந்த இது நீராஜனம் காமிக்கிறச்சு, நதத்திர சூரியோபாதி நச்சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹிம்போ தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம். தமேவ பாந்தம் அனுபாதி அப்படிம்போ, இவைகள் எல்லாமே வந்து வாசிக்கிறதுனா தம் அனுபாந்தி, அந்த பரம்பொருளை அனுபாந்தி பின்தொடர்ந்து அவைகள் இது. தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி, அதனுடைய பாசா அதனுடைய பிரகாசத்தினாலதான் எல்லாமே பாசிக்கிறது. சோ அந்த சத்தியனங்கிறச்சு பிரம்மஸ்வரூபத்தினுடைய ஒரு பிரகாசத்தினாலதான் ரவிஹி சூரியனானவன் தபதே இந்த உலகத்தை வந்து உயிர்ப்பிக்கிறான். சத்தியன அந்த பிரம்மஸ்வரூபத்தினாலதான் வாயவகா இந்த ஏழு மருத்துக்களும் இங்க வந்து காத்து சுத்தின் இருக்கு. சர்வம் எல்லா வஸ்துக்களுமே அந்த சத்திய பிரதிஷ்டிதம்னா அந்தர்யாமி ஸ்வரூபமாக அந்த பிரம்மஸ்வரூபம் தான் எல்லாரிடத்திலும் இருக்கு. சத்சங்கேஷவே பக்தி கங்காம்பசி நிமஜ்ஜனம் அசாரே கலு சம்சாரே த்ரீணி சாராணி பாவயேத். பியூட்டிஃபுல். சத்சங்கா ஒண்ணு, ரெண்டாவது கேசவே பக்தி, மூணாவது கங்கா அம்பசி நிமஜ்ஜனம், இந்த சாரமே இல்லாத இந்த சம்சாரத்துல இந்த மூன்று தான் நமக்கு சாரம். த்ரீணி சாராணி பாவையே, நம்ம மனசுல வந்து இந்த மூன்று விஷயங்களை சாரமாக பாவிக்க வேண்டும். எவைகள்? சத்சங்கா, நல்ல ஒரு சேர்க்கை, நல்ல சேர்க்கையினால நல்ல வாசனைகள் வரும், நல்ல வாசனைகள்னால நமக்கு கேசவே பக்தி, அந்த கேசவனிடத்துல கிருஷ்ணன் இடத்துல நமக்கு ஒரு பக்தி ஈடுபாடுங்கிறது வரும். இதனால கங்காம்பசி மஜ்ஜனம்ங்கிறச்சு சில பாபங்கள்லாம் வந்து கங்கையில போய் குளிச்சாதான் நமக்கு வந்து போகும். அப்ப நல் விஷயங்களும் சத்விஷயமும் இருக்கும், பாபத்தையும் போக்குறது, இந்த மூணு விஷயங்கள் தான் நமக்கு வந்து ஒரு இந்த சாரம் இல்லாத இந்த சம்சாரத்துல ஒரு சாரமா நம்ம பாவிக்கணும். ஏன்னா இதுதான் நர்கதியை கொடுக்கக்கூடிய மூணு விஷயம். சோ சத்சங்கா நல்ல ஒரு கம்பெனி, கேசவே பக்தி கேசவனிடத்துல ஒரு டிவோஷன், கங்கா அம்பசி நிமஜ்ஜனம் கங்காயாக அம்பசி கங்கா ஜலத்தில் நிமஜ்ஜனம் மூழ்கி எழுந்துக்கிறது அதுவா ஸ்நானம், நிமஜ்ஜனம்னா ஸ்நானம். சோ கங்கையில ஸ்நானம் பண்றது, இந்த மூணு விஷயங்களை நம்ம வந்து சாரமாக பாவிக்கணும். அசாரே கலு சம்சாரே த்ரீணி சாராணி பாவையே. சதா பிரசன்னம் முகமிஷ்டவாணி சுஷீலதா ச ஸ்வஜனேஷு சக்யம் சதாம் பிரசங்கஹ குலஹீன ஹானிஹி சின்னாதி தேஹே த்ரிதிவஸ்திதானாம். சோ பழசுக்கு ஆப்போசிட் நரகஸ்திதானாம் வந்தது. ஆமா, நரகஸ்திதானாம் சின்னானி முன்னாடி வந்தது, இங்க வந்து ஸ்வர்கஸ்திதானாம் சின்னானி. த்ரிதிவஸ்திதானாம் தேஹே சின்னானி, ஸ்வர்க்கத்துல இருக்கக்கூடியவர்களின் தேகத்தில் சரீரத்தில் இருக்கக்கூடிய சின்னங்கள் அடையாளங்கள் இவை. என்ன? சதா பிரசன்னம் முகம், எப்ப பார்த்தாலும் முகம் வந்து ரொம்ப படிச்சுன்னு ஒரு பிரசன்னமா இருக்கு, கிளாரிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு முகம். இஷ்டவாணி இனிமையான பேச்சு, ஆர் அவ பேசுற பேச்சு நமக்கு பிடித்த மாதிரி அவ பேசுறான்.
சோ இஷ்டவாணி சுஷீலதா நன் நடத்தை ஸ்வஜனேஷு சக்கியம் தன்னை சேர்ந்தவர்களிடம் ஒரு நட்பு சக்கியம் ஃப்ரெண்ட்ஷிப் அதுக்கப்புறம் சதாம் பிரசங்கா நல்லவர்களோடைய சேர்க்கை குலஹீன ஹானிஹி குலஹீனதாங்கிறது அதாவது குலத்துக்கு கெடுதலாக இருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடியது சோ குலஹீனஸ்ய ஹானிஹின்னு டபுள் நெகட்டிவ் போடுறாருங்க சோ நல்ல தன்னுடைய குலத்திற்கு எது வந்து வர்தனமோ அதையே திருப்பி திருப்பி பண்றது இவைகள் வந்து திரிதிவஸ்திதானாம் தேக சின்னானின்னு சொர்க்கத்துல போய் யாராவது பார்த்துட்டு வந்தாலோ அப்படி இல்ல இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் இங்க இருக்கக்கூடிய மனுஷர்கள் வந்து இந்த மாதிரி இஃப் தே போர்ட்ரே சர்டன் தீஸ் ஆட்டிடியூட்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு லைக் ஹெவன் இன் ஆன் அர்த்ங்கிற மாதிரி அதுதான் அங்க கணக்கு சோ அவளை வந்து பார்த்தா நம்ம என்னமோ சொர்க்கத்தையே பார்த்தா மாதிரி இதனால ஈஸியா சொர்க்கத்துக்கு போகவும் முடியும் அதுதானே இல்லையா சந்தோஷஸ்த்ரிஷு கர்த்தவ்யஹ ஸ்வதாரே போஜனே வனே த்ரிஷு சைவ ந கர்த்தவ்யோ கர்த்தவ்யஹ அத்யயனே ஜபதானயோஹ சந்தோஷஹ த்ரிஷு கர்த்தவ்யஹ மூணு விஷயத்துல நமக்கு திருப்திங்கிறது வரணும் சந்தோஷா முன்னாடியே பார்த்தோம் இல்லையோ சந்தோஷங்கிறதுக்கு திருப்தின்னு எடுத்துருங்க அர்த்தத்தை இல்லைன்னா ஹாப்பியா இருக்கணுங்கிறது யூ கேன் சே தட் பட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இட் இஸ் மோர் அப்ரோப்ரியேட் இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபைடா இருந்தா நேச்சுரலா யூல் பி ஹாப்பி ஆல்சோ சோ மூன்று விஷயத்தில் த்ரிஷு என்ன மூணு விஷயங்கள் ஸ்வதாரே தன்னுடைய மனைவியின் இடத்தில் போஜனே சாப்பாட்டுல வனே காட்டுல அது எப்படி அது அதாவது காடுன்னா இந்த காட்டை வந்து எப்படி எடுத்துக்கிறது சி ஸ்வதாரே ஈஸி நம்ம வந்து மனைவியின் இடத்துல வந்து ஒரு சந்தோஷமா இருக்கணும் ஆறு ஒரு சாட்டிஸ்பாக்சனோட இருக்கணும் வேற எங்கேயும் போகக்கூடாதுங்கிறதுக்காக போஜனம் ரொம்ப அதி போஜனம் கூடாது ரொம்ப சாப்பிடக்கூடாது அதனால இந்த போஜனத்துல ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கணும் காட்டுல சந்தோஷம்னா இந்த வனம்க்கு வந்து ஜலம்னு ஒரு அர்த்தம் சொல்லுவாளே அந்த சங்கே பராமாயணத்துல ஒரு வரும் எனக்கு எப்படி தோணித்துன்னா இருக்கிற ஸ்தானம்னு எடுத்துக்கணும் சோ அப்படியே ஒரு வாசஸ்தானம் வந்து வனம் காடாக இருந்த பொழுதிலும் அதுல ஒரு சந்தோஷத்தை காண வேண்டும் சரியா த்ரிஷு செய்வ ந கர்த்தவ்யா மூன்று விஷயத்தில் சந்தோஷா ந கர்த்தவ்யா சாட்டிஸ்பாக்சன்ங்கிறதே வரக்கூடாது எதுலன்னா படிப்பு அத்தியனே படிச்சுட்டே இருக்கணும் இதுல போரும் படிச்சது அப்படின்னு மூடி வைக்க கூடாது அத்தியனே படிப்பு ஜபம் இன்னைக்கு நான் வந்து 100 தடவை சொல்லிட்டேன் போறோம் அப்படின்னு நிறுத்தக்கூடாது 108 ஒரு நோட்டு காய்ச்சா என்ன 108 சொன்னா என்ன குறைஞ்சா போயிட போறோம் நல்லதுதானே பண்ண அப்படின்னு ஒண்ணு அதுக்கப்புறம் தானம் இவ்வளவு கொடுத்தா இவளுக்கு போறோம்னு நம்ம சொல்றோம் பாருங்க எவ்வளவு கொடுத்தாலும் வந்து பத்தாது தானம் கொடுத்துட்டே இருக்கலாம் அதனால இதுல எல்லாம் அந்த போறோங்கிற ஆட்டிடியூட் வரக்கூடாது அதுதான் அத்யயனம் படிப்பு ஜபம் தானம் வெரி நைஸ் ஸ்லோகம் சந்தோஷா த்ரிஷு கர்த்தவ்யா ஸ்வதாரே போஜனே வனே த்ரிஷு சைவ ந கர்த்தவ்யா அத்யயனே ஜப தானயோஹ சமுத்ரவரணா பூமிஹி பிராகாராவரணம் கிருஹம் நரேந்திராவரணோ தேசஹ சரித்ராவரணாஹ ஸ்திரியஹ சரி சமுத்திர ஆவரணா ஆவரணம்னா கட்டுக்கோப்பு ஒரு லிமிட் சமுத்திரத்தினால சூழப்பட்டதாக இருக்கு இந்த பூமி அதுக்கப்புறம் பிராகார ஆவரணம் கிரகம் பிராகாரம்ங்கிறது காரிடார் மாதிரி ஒரு கோர்ட் யார்டு பேக் யார்டு அப்படின்லாம் சொல்றோமே இதனால வந்து மூட சூழப்பட்டதாக இருக்கு இது ப்ரொடெக்ஷன் மாதிரி பூமிக்கு ப்ரொடெக்ஷன் அந்த சமுத்திரம் பிராகாரம் வந்து வீட்டுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி நரேந்திர ஆவரணஹா தேசஹா தேசம் வந்து இட் இஸ் ப்ரொடெக்டட் ஆஸ் லாங் எஸ் த கிங் ப்ரொடெக்ட்ஸ் இட் சோ த கண்ட்ரி ஹேஸ் த கிங் எஸ் இட்ஸ் ப்ரொடெக்ஷன்
சோ நரேந்திர ஆவரணா தேசகா, ஒரு அரசனுடைய கட்டுக்கோப்பில் இருக்கக்கூடியது இந்த தேசம்ங்கிறது. சரித்திர ஆவரணா ஸ்திரியகா, ஸ்திரியகா பெண்கள், சாரித்திரம் தன்னுடைய கேரக்டர், அந்த ஒரு கேரக்டர் வந்து அவளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்கு. ஏன் சரித்திர ஆவரணாக மனுஷனான் போடலாம், மாணவாகான்னு போட்டுருங்க. எல்லாருக்கும் தான் கேரக்டருங்கிறது முக்கியம். நல்ல நன்னடத்தைங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஒரு ரட்சணை மாதிரி, ஒரு ப்ரொடெக்ஷன் அது. ஆமா, இன்னும் ஒண்ணு பாப்போம். சரிம்மா, எங்க இருக்கேனே மறந்துச்சு. சர்பஹ க்ரூரஹ கலஹ க்ரூரஹ சர்பாத் க்ரூரதரஹ கலஹ மந்த்ரௌஷதி வசஹ சர்பஹ கலஹ கேன நிவாரியதே. சர்பஹ க்ரூரஹ சிம்பிள் இருக்கு இல்ல, பாம்புங்கிறது குரூரம், ரொம்ப கொடுமையானதுதான். கலஹ க்ரூரஹ துர்ஜனனும் கொடுமையானவன் தான், ஆனா பாம்ப விட ஒரு படி மேல் இந்த துர்ஜனன். க்ரூர தரஹா கலஹா, தரப்பு தமஹா, க்ரூர தரஹா அண்ட் தமஹா இல்லையா, சூப்பர்லேட்டிவ் அண்ட் கம்பேரிட்டிவ். சரி, சர்பாது பாம்பை காட்டிலும் க்ரூர தரஹா மிகவும் கொடுமையானவன் கலஹா, ஒரு துர்ஜனன். எதற்கு அப்படின்னுட்டு அதுக்கு வந்து ஒரு சமர்த்தனம் கொடுக்கிறார் ரெண்டாவது லைன்ல. மந்திர ஔஷதி வசகா சர்பகா, ஒரு பாம்பு அடக்கணும்னா பாம்பு மந்திரம் இருக்கு இதுல, கருட புராணத்துலயோ இதுலயோ இருக்கு இந்த மாதிரி, ஒரு பாம்பை வந்து அடக்கிறதுக்கு உண்டான ஒரு மந்திரம். அதே ஔஷதி பாம்பு கடி கடிச்சுடுத்துன்னா அதனால ஒரு மருந்தை கொடுத்து அதை போக்கிப்படலாம். ஆனா ஒரு துர்ஜனனால நமக்கு பண்ணப்பட்ட ஒரு கெடுதல் எதெல்லாம் எதால நம்ம வந்து அதை தடுக்கிறது? கலகா கேன நிவாரியதே, எந்த ஒரு வஸ்துவை கொண்டு ஒரு துர்ஜனன்னா நம்மளால தடுக்க முடியும்? முடியாதே, அவனுடைய வீரியத்தையும் குறைக்க முடியாது. சரி, லெட் இம் நாட் கம் நியர் அஸ் அப்படின்னு எடுத்தா அது அவனை அவாய்டும் பண்ண முடிய மாட்டேங்கிறது. அதே சமயத்துல அவனோட எஃபெக்ட்ஸ், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இன் அவர் லைஃப், அதையும் நம்மளால வந்து போக்கடிக்க முடியல. அதனால சர்பகா க்ரூரஹா கலஹா க்ரூரஹா சர்பாத்து க்ரூரதர கலஹா மந்த்ரௌஷதி வசஹா சர்பஹா, அட்லீஸ்ட் மந்திரத்துக்கும் ஔஷதிக்கும் ஒரு வசப்படுறது இந்த பாம்புங்கிறது. கலஹா கேன நிவாரியதே, ஒரு கெட்டவனை யாரால தடுக்க முடியும், எதனால தடுக்க முடியும்? கஷ்டம் இல்ல.